ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க. நாங்கள் இப்போ மாடியில் வந்து இந்த வாடாமல்லி செடி, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் விதைச்சிருந்தோங்க. அந்த நாற்று நட்டு இருக்கோம். இந்த வெயில் காலத்தில் இது அதிகமாக உற்பத்தி ஆகலைங்க. எல்லா செடியும் இதை பாருங்கள், இது மாதிரி காஞ்ச மாதிரி வருது. பூக்களும் நிறைய வரலை. இந்த மாதிரி காஞ்ச மாதிரி வர்றதுனால இந்த வெயில் காலத்தில் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு செடி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோங்க. ஆகினால இப்போ நான் இதெல்லாம் இது மாதிரி இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கு, பூக்களே இல்லை பாருங்கள். இதெல்லாம் வெயிலில் வராது போலதுங்க. இந்த பனிகாலம் மழைகாலம் அதில் தான் நல்லா வருதுங்க. ஆகினால தாங்க இந்த செடியை ரிமூவ் பண்ணிவிட்டு விதைகளை வந்து நாங்கள் சேகரிச்சுட்டு வேறு செடி நடலான்னு ஐடியாவில் இருக்கோங்க. இதை பிடுங்கிறதுக்காக தாங்க இப்போ வந்திருக்கேன். இப்போ இதான் இந்த இந்த வீடியோ இதுக்காக தாங்க வந்து இதை பாருங்கள். இது ஃபுல்லுமே பறிச்சுட்டு நம்ம போட்டோம்னா இது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அது எப்படி காஞ்சிட்டு இருக்குது பாருங்களேன். அதை விட இந்த செடியை நல்லா அழகாக பூத்து குலுங்குது இல்லைங்களா. அதனால் இதையே நம்ம வச்சுக்கலாம். இதை மாதிரி காஞ்சதெல்லாம் எடுத்துடலாம். வெயில் காலத்தில் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் செடிகள் நிறைய இருந்ததுன்னா இது மாதிரி காஞ்சிச்சுன்னா வச்சுருக்காதீங்க. ஏமா எடுக்க முடியடா, வச்சுருக்காதீங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண்களை உதிர்த்துட்டு இங்கே வேறு தொட்டிகள் இல்லைன்னா இந்த தொட்டிலேயே கூட வேறு செடியை நீங்கள் நட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், விதைய வந்து இது இந்த மாதிரி உருவிடுங்க. ஃபுல்லுமே மண்ணை உதிர்த்திடுங்க, மண்ணை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் வச்சிருந்து வேஸ்ட் பண்ணுறத விட நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அந்த செடி. இது பாருங்கள், எவ்வளோ பெரிய செடி இருக்குது, பூக்கள் ஒன்று கூட ரொம்ப கிடையாது, நல்லா இல்லை. ஆகையினால தாங்க இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை பாருங்கள், அதே மாதிரி தான். இதில் வந்து இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், இதுவே சூப்பராக இருக்கு இல்லைங்களா. அதனால் இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா வச்சுருக்கேங்க. அதே மாதிரி தாங்க ஒரு ஒரு செடியாக ரிமூவ் பண்ண போகிறாங்க. இந்த சின்ன பாட்டிலில் இதை பாருங்கள், சின்ன பாட்டிலில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதுவும் இந்த காஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். இவ்வளோ பெரிய செடிக்கு எவ்வளோ பூக்கள் இருக்கணும், பூக்களே இல்லை இல்லைங்களா. ஆகியனால நான் இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதுனா குட்டியாக பாரு, சூப்பராக இல்லை. இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கேன்னு சந்தோஷப்பட்டு உங்களாண்ட ஏற்கனவே காமிச்சிருப்பேங்க. ஆனால் பூக்கள் வரலைங்க, காரணம் அதுக்கு அதிக வெயில் தாங்க. நீங்களும் வெயில் காலத்தில் ரொம்ப செடிகளை வாங்கி வைக்காதீங்க. எது நம்மளுக்கு வெயில் காலத்தில் வருமோ அதை மட்டும் வைங்க. ஏமா ஐயோ ஐயோப்பா பிடுங்க முடியலையே, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிடுங்கணுங்க. ஆகினாலும் ஏற்கனவே இதில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அந்த குட்டி குட்டி பாட்டிலில் இருக்குது இல்லைங்களா, அந்த செடி தாங்க இது மொத்தமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தர் வந்து இந்த கலரு வேணும் அப்படின்றாங்க இல்லைங்களா. அதனால தாங்க இது மாதிரிலாம் நான் வளர்த்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லுமே இந்த குட்டி பாட்டிலில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இதே அழகாக வச்சுருக்கலாங்க, நம்ம மாடி தோட்டமும் நல்லா அழகாக வருங்க. அதனால தான் நான் இது இதை மாதிரி வச்சிடலான்னு ஐடியாவில் இருக்கேங்க. ஃபுல்லுமே இதுதான் எப்பவுமே நிரந்தரமான பூக்களை கொடுக்குற செடி. விதைகளும் இப்போ சீசனுக்கு உருவாகுது பாருங்களேன். சில சீசனுக்கு பூக்கள் உருவாகலை, இந்த சீசனுக்கு உருவாகுது. ஆகினால இதுதான் ரொம்ப பேர் விரும்பி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், இது வந்து மெரூன் கலர். ஆகினால இதை நான் நிறைய நட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லுமே அந்த செடி தாங்க. அது பாருங்கள் எவ்வளோ லைனாக இருக்குது பாருங்களா, அழகழகாக ஃபுல்லாக. இதை பார்த்தாவே நம்மளுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா. அதனால் இதே நட்டுலான்னு பிளான் பண்ணி நான் இந்த செடியை ரிமூவ் பண்ணிடுறேங்க. உங்கள் வீடு மாட்டி தோட்டத்துலேயும் தேவையில்லாத செடிகள் இருந்ததுன்னா நீங்கள் பிடிங்கிட்டு இந்த மாதிரியே வச்சுக்கோங்க, அழகாக இருக்கு. என்னால் வரவே மாட்டேங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது செடி, ஆனால் பூக்களே கிடையாது. அதனால் இது வேஸ்ட்டு தானேங்க. இதில் இருக்கிற மண்ணை வேறு எதுலாம் எடுத்து கொட்டினா கூட நான் இப்போ இது மொத்தம் விதையை எடுத்துட்டு பிடுங்கிடலான்னு இருக்கேங்க. ஆகையினால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தேவையில்லாத செடிகள்லாம் பிடுங்கிடுங்க. அதே மாதிரி இப்படி வாங்க, இங்கே பாருங்கள் இந்த செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இல்லைங்களா. இந்த கலர் இது பேர் என்னது, ஆரஞ்சு கலர் காஸ்மாஸ் செடி. இதில் விதை உருவாகும்னு நினச்சேங்க, ஆனால் இதில் ஒரு விதை கூட வரலைங்க. ஆகையினால இந்த செடி நான் பிடுங்கி போட்டுப்பேன். இதுக்கு சீசன் வந்து இது பாருங்கள் விதைகளே இல்லை பாருங்களேன். அப்போ இந்த சீசனில் விதைகள் உருவாகாது, பனிகாலம் மழைக்காலம் இதில் தாங்க உருவாகுது. ஆகையினால தேவையில்லாத எதுக்குங்க இவ்வளோ பெரிய செடி வச்சுருக்கணும், ஒன்று கூட வரல பாருங்கள் விதை. இது வேஸ்ட். ஆகையினால இந்த செடியும் நான் பிடுங்குற ஐடியாவில் இருக்கிறேங்க. நான் இப்போ பிடுங்கிட்டேன் இதே, இது வேஸ்ட். இவ்வளோ அழகாக வளர்த்தேன் கஷ்டப்பட்டு, ஒரு பூக்கள் கூட செடியிலேருந்து ஒரு மொட்டுக்கள் கூட வரல.
எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, ஒரு விதைகள் கூட இல்லை பாருங்க. கோபமாக வருது, இவ்வளோ தொலை வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்துங்க பாருங்க. விதைகளே இல்லை, ஆகியனால இந்த செடி வேஸ்ட்டு தான். இதே நான் பிடுங்கிட்டு இதுக்கு பதில் வேறு எதுனா நட்டுடுவேன். இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. பிடுங்கி போட மனசு வரல. இருந்தாலும் விதை இல்லாத வச்சுட்டு ஒன்று உற்பத்தி பண்ண முடியாது. அதை விட நம்ம ஆடி மாதத்துக்கு நிறைய மண்களை வந்து மிக்ஸ் பண்ணி எரு உரம்லாம் போட்டு இந்த மாதிரி பாட்டில் வச்சோம்னா விதைகள் நான் வச்சுருக்கேங்க. எனக்கு கொஞ்சம் பேர் சசிகுமார்னு பல்லாவரத்தில் இருக்க அந்த தம்பி கொஞ்சம் அனுப்பியிருக்காரு. அந்த விதையும் சித்ராராஜன் சொல்லிட்டு மதுரையிலேருந்து அமைச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த விதையும் மயில் மாணிக்க விதை கொடுத்துருக்காங்க. அதையும் நான் போட்டு விளைவிச்சு உங்களுக்கு கொடி ஏற்றி காட்டுறேங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோ. இப்போ தேவையில்லாத செடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி விதை இல்லாத செடி நம்ம வச்சின்னு இருக்கிறத விட வேஸ்ட்டு தானேங்க. ஆகியனால இதை நான் ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேங்க. இதில் தண்ணி விடாததுனால இது வந்து பிடுங்க முடியாதுங்க. நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பிடுங்க முடியும். இதை பிடுங்கணும்னு நினைக்கிறேன், மனசு வரல. ரொம்ப போத்தாக வளர்ந்துருக்கு. ஒருவேளை இனிமே மழை காலம் வந்துச்சுன்னா ஒரு பூக்கள் உருவாகி விதைகள் வருமா என்னன்னு தெரியல. இதை பாருங்கள், இதில் ஒன்றுமே விதையில்லைனா பூக்கள் மட்டும் அழகாக இருக்குது. ஆகியனால இதையும் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேங்க. வாங்க அப்படியே போகலாம், நம்ம வாடாமல்லி பறிக்கலாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து வாடாமல்லி செடி அனுப்புன்னு சொல்கிறீங்க. இந்த வெயில் காலத்தில் செடியை பிடிங்க அனுப்புனா கூட வராதுங்க. இவ்வளோ தொலைவு வளர்ந்த செடியை வரலை. ஆகியனால நான் நாற்றுக்கள் உங்களுக்கு அனுப்பலை, விதையை மட்டும்தான் அனுப்புகிறேன். கொஞ்சம் நாள் பொறுத்து நீங்கள் ஆடி மாதத்தில் இந்த விதைகளை போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு முளைஞ்சி வந்துடுங்க. ஆகியனால யாரும் கவலைப்படாதீங்க, நிறைய விதைகள் இருக்குது நம்மக்கிட்ட. இதை பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து இது பேர் என்னது, நித்திய கல்யாணி முளைஞ்சிருக்கு. இந்த கலர் டார்க் பிங்க் கலர். அதனால் அதை வந்து விட்டுட்டு இதில் களை செடிகள் எது இருந்தாலும் பிடுங்கிட்டு இந்த வாடாமல்லி மட்டும் நம்ம பிடுங்கி எடுக்கலன்னு ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. எப்பா ஆ வந்து வந்து எங்கடா வந்து இவ்வளோ பேர் எறியும் வரமாட்டுது. இதோ இருக்கு இல்லைங்களா, இதை பாருங்கள், எங்களோட எரு மண் இது தாங்க. இது இதை வந்து இப்போ இது ஃபுல்லாக ஊற்றியே இந்த செடியில் எந்த யூஸும் இல்லை. ஆகியனால இந்த செடியை பிடுங்கிட்டு இப்போ இதில் இருக்கிற மண்கள் எடுத்து இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இதோ இதில் வந்து இதோ இருக்கு இல்லைங்களா, இந்த செடியில் வந்து இதோ வேர் தெரிகிற மாதிரி இருக்குது இது உள்ள. ஆகியனால இதை மூடுற மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபில்லப் பண்ணோம்னா இந்த வேர் மூடிட்டு இன்னும் கொஞ்சம் இது தழைச்சி வருங்க. ஆகியனால தாங்க இது இப்போ ஒரு செடி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம இந்த மண்ணை கொட்டிட்டு ஒரு டப்பா காலியாக இருந்ததுன்னா அதில் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் போட்டு நம்ம மக்க வைக்கணுங்க. மக்க வச்சோம்னா இந்த ஆடி மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு எரு கிடச்சிடும். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடிக்கும் போட்டோம்னா வீரியமாக வரும் இல்லைங்களா. ஆகையினால ஒரு பாட்டை காலி பண்ணுறதுக்காகவே தாங்க. இல்லைன்னா நம்ம இதில் இருக்கிறத கூட எடுத்து நம்ம இதிலே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது இருக்கு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இது அப்படியே இது பாரு, இப்போ வந்துடுச்சு. இது வந்து பிங்க் கலரு. இந்த ஒயிட்டுக்கு இந்த பிங்க் இச்சு இது பேர் மெரூன் கலர். இதை எடுத்து நம்ம இதில் வச்சுட்டோம்னா இந்த இதில் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்கிறது மெரூன் கலர். நம்மளுக்கு இதுதான் நிறைய பேர் எனக்கு பிங்க் இது மெரூன் கலர் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆகையினால இந்த குட்டி பாட்டிலில் வச்சோம்னா அதோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆகையினால இது இப்போ பிடுங்கிட்ட பிறகு இது வேஸ்ட்டாக தானே இருக்கும் இல்லைங்களா. ஆகையினால இதுலேருந்து நான் இதை பிடுங்கிட்டு இது பாருங்கள் வேரோடு அப்படியே வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக. காலையில் நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் பிடுங்கி நட்டால் கூட வெயில் இல்லாத இடத்துல எடுத்துமே கொஞ்சம் நிழலில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பழையபடி வச்சுட்டோம்னா இது நல்லா தழைச்சிருக்கோங்க. இது மெரூன் கலர் ஆகியனால தாங்க நான் இதை நடறேன். இங்கே பாருங்கள், இந்த நட்டுட்டு இப்போ மண் இல்லைன்ற நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதை பாருங்கள், இதில் இருக்கிற மண்ணே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதோ சூப்பராக இல்லைங்களா, எல்லாமே எருமண் தான். இந்த செடி இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கிற எருமண் தாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ மண் கிடச்சிச்சு நம்மளுக்கு, மண் இல்லைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய செடியும் வேஸ்ட்டாக வளருது, நம்மளை இதை போட்டே வளர்த்துக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள், நம்ம ஒரு செடியும் நட்ட மாதிரி இருக்குது. அழகாக நல்லா இல்லாத செடியை ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கு இல்லைங்களா. எப்பா Thank you.
இப்போ இது இதில் மண் வேணும்னா இதில் இருக்கிற மண்ணை கூட நம்ம கொட்டிக்கலாம். இதில் நம்ம வேறு செடி வச்சுக்கலாம். வரும் வரும் இதை மாதிரி மூட்டை கட்டிச்சின்னா சீக்கிரம் வேறு காஞ்சிடும். இதுக்காக நம்ம செம்மண் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணணும். எங்கள் கிட்ட செம்மண் இல்லை. இதை மூடிச்சு இல்லைங்களா? இதில் இந்த மண்ணே போதுங்க, இதிலே இது வளர்ந்துடும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு கம்பி இது இருக்குது பாருங்களேன், இந்த கம்பி இப்படி இப்படி நட்டுணும் நம்ம. அப்போ நட்டுட்டு இதில் வந்து ஒரு கயிறு போட்டு கட்டிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கயிறு போட்டு இதை கட்டிடணும். அவ்வளோதான். இந்த ஒன்றுத்துக்காக இவ்வளோ பெரிய பாட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க. நம்மக்கிட்ட இன்னொன்று இருக்குது இதே கலரில். இங்கே பாருங்கள், இது வந்து பிங்க் கலர் இல்லைங்களா? இதோ இந்த பாட்டிலில் வந்து இதில் பிங்க் கலர் இருக்குது, இதில் இன்னொரு மெரூன் கலர் முளைஞ்சிருக்கு. ஆகையினால நம்ம இதில் இருக்கிறத எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்க, இது மெரூன் கலர். இதையும் தீக்கி நம்ம இதில் வச்சிடலாங்க. அப்போ ஒரே பாட்டில் ஒன்று வந்தாலும் வரலனாலும் இன்னொன்று இதில் நட்டதுனால இதுவும் வந்துடுங்க நம்மளுக்கு மெரூனே. இங்கே பாருங்க, இது கூட சேர்த்து நம்ம இதை கட்டிடலாம். கட்டிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும். வெயில் இல்லாத இடமா பார்த்து நம்ம வச்சிடணும். இப்போ நான் காலையில் 6 மணிக்கெலாம் நடுறதுனால வெயில் எதிர்பார்க்கலங்க. இப்போ இந்த கலர் நம்மளுக்கு வேணுமா வேணாமான்னு வளர்ந்த பிறகு பார்த்து பிடிங்கி எடுத்துடலாம். இப்போ இது ஃபுல்லுமே ஒரே கலர், இதில் ஃபுல்லுமே ஒரே கலர். பிங்க் கலரே இருக்குது, இதில் மெரூன் கலரே இருக்குல்ல, அதனால் கவலை இல்லைங்க. அப்பா இதை இங்கே ஓரமாக வச்சாச்சு. என்னப்பா சொல்லுப்பா, நீ தான் சொல்லணும். இப்போ இதில் வந்து அதிகமாக மண் இருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்க, இப்போ அதிகமாக மண் இருக்குது இதில். ஆகினாலும் இவ்வளோ ஃபுல் மண் இந்த தொட்டிக்கு தேவையில்லை. இப்போது நம்ம இதில் வந்து மண் கம்மியாக இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணை வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு உரம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த செடியை இதில் பிடிங்கி வச்சிடலாம். இப்படி வச்சிட்டோம்னா இதில் இருக்கிற மண்ணை கூட இதில் எடுத்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நான் அதுக்கேற்ற பொருள் எடுத்துகிட்டு வரல, ஆகினால நான் அப்புறமா செஞ்சுக்கிறேங்க. இதை நம்மளுக்கு தேவை இந்த செடி, இந்த குட்டி குட்டி பார்ட்ஸில் இருந்தாவே நம்மளுக்கு போதும். இதெல்லாம் வந்து நாட்டு செடி, ஆகினால நிறைய விதைகள் உருவாகும். இங்கே பாருங்கள், இதோ இந்த கலரு விதைகள் கேட்குறீங்க, என்னால் தான் கண்டுபிடிங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ விதைகள். இது ஒரு சீசனுக்கு தான் ஒரு எல்லா செடிங்களுமே அதாவது சீசனில் தாங்க உருவாகும். இவ்வளோ நாள் விதைகள் இல்லாத இருந்தது. இப்போ வெயில் கொஞ்சம் தனிஞ்சு இருக்கிறதுனால விதைகள் உருவாயிருக்கு பாருங்கள். இது வந்து டார்க் பிங்க் கலர். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே பாட்டில் தான், சின்ன பாட்டில் தான். லைனாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்க போகுதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ காற்றுலாம் அடித்தா கீழே கொட்டிட போதுன்னு தாங்க நான் இதை கீழே இறக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு மெரூன் கலர் டாட் வச்சு. இதை பாருங்கள், இதில் புளிய மரம் கூட முளைக்குது பாருங்களேன். நான் சும்மா வேண்டாம் வெறுப்பாக பிடுங்கி பிடுங்கி இதில் சொருகி வச்சேங்க, அது முளையுது. சரி முளைஞ்சிட்டு போட்டால் எவ்வளோ பெரிய மரம் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், குட்டி குட்டி பாட்டில் தானே. எவ்வளோ இருக்கு அழகா இல்லை? அப்புறம் பெருக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேன்.
ஃபுல்லுமே குட்டி பாட்டில் தான். இதை பாருங்க, இது ஃபுல்லுமே குட்டி பாட்டில் தான். இப்போ ஏன் எடுத்து நான் மேலே வச்சுருக்கேன்னா, இது வந்து கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இவங்க எதில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சின்ன பாட்டிலில் கூட இவ்வளோ விளைவிக்க முடியும், இவ்வளோ அழகாகவும் பூத்துக்கொள்ளுங்க. நம்ம தோட்டமே அலங்கரிக்கிற ஒரே செடி, எனி டைமும் பூக்கள் இருக்கிற இந்த நித்திய கல்யாணி தாங்க. ஆகியனால தான் நான் இந்த குட்டி பாட்டிலில் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு, எதில் மண் இது கம்மியாக இருக்குது பாருங்கள், வேரெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாக இருக்குதோ, இதில் வந்து பாதி தான் இருக்குது. ஆகினாலும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக கொட்டிட்டோம்னா இந்த செடிகள் சீக்கிரத்தில் வாடாது. ஒரு நாள் தண்ணி விடலன்னா கூட வாடிடுது, காரணம் அந்த வேர்கள் தெரியறதுனால தாங்க. ஆகினால தாங்க இப்போ இது முக்கியமாக மண் வேணுன்றதுக்காக, இந்த செடியும் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக. பாருங்க இவ்வளோ பெரிய செடி வளர்ந்து இருந்தாங்க பிரயோஜனம் யூஸ் இல்லை. அதே இது குட்டி செடி இருந்தால் கூட எவ்வளோ அழகான பூக்களை கொடுத்துருக்கு இல்லைங்களா. இங்கே பாருங்க எவ்வளோ அழகான பூக்கள், இதை பாருங்க செம்மையாக பூத்து கொள்ளுங்குது. ஆகியனால தாங்க எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அதுக்காக தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.